ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிராண்ட் இருக்குல்ல, ப்ளூ ஹெவன். அதோட நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அதுக்கு ரிவ்யூஸும் ஸ்வாச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூஸ்லாம் வேணால் ஸ்வாச்சஸ் மட்டும் போனால் நான் டைம்ஸ்லாம் போய் நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் நீங்கள் ஸ்வாச்சஸ் பார்த்துக்கலாம். அண்ட் வழக்கமாக நம்ம வீடியோக்குள்ளே போட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், பக்கத்துக்கு பிள்ளைக்கே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு வாட்டி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளூ ஹெவன் நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் தான் இருக்குது. உங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக்கேஜிங் தான். ஒரு மாதிரி பிளாக் கலர் டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக் இருக்குது. உள்ள கேப் பார்த்தீங்கன்னா சீ த்ரூ கேப் மாதிரி இருக்குது. நீங்கள் ஈஸியாக இப்போ நீங்கள் என்ன ஷேட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி அடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ஷேடை பார்த்து பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கிறனால கேப்பு நீங்கள் என்ன ஷேட் இருக்கிறதா நீங்கள் எப்படியே விசிபிளாக பார்த்து ஈஸியாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ப்ளூ ஹெவனோட லிப்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 ஷேட்ஸ் இருக்குது. அந்த எம்ஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபீஸ் வருது. கிராம் பார்த்தீங்கன்னா 2.7 கிராம்ஸ் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்பிரி டேட் சொல்லுவாங்கள, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 3 இயர்ஸ்க்குள்ள ஒரு லிப்ஸ்டிக் கண்டிப்பாக முடிச்சலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லிப்ஸ்டிக்கோட குவான்டிட்டி காட்டுறேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் குவான்டிட்டி இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 times யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு 4 to 5 times யூஸ் பண்ணியிருப்பேன், அதில் வந்து ரொம்பலாம் குறைஞ்சிருக்காது. உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் என்ன பண்ணிக்கலாம்னு தீர்த்துடலாம். உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அது கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 17 ஷேட்ஸ் இருக்கனால உங்களுக்கு எல்லா கலருமே இதில் கவர் ஆகிடுது. உங்களுக்கு பிங்க் ஆகட்டும், ப்ரௌன் ஆகட்டும், ரெட் ஆகட்டும், ஆரஞ்ச் ஆகட்டும், நியூட் ஆகட்டும், எல்லா கலருமே உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடச்சிருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் லிப்ஸ்டிக் தான். நீங்கள் ஆனால் சில மேட் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்ளை பண்ணும்போது ட்ரை ஆகிட மாட்டேது, அது மாதிரி இருக்காது. உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே உங்களுக்கு அப்ளை ஆகும். சிங்கிள் ஸ்வைப்பில் அந்த பிக்மெண்டேஷனை பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு சிங்கிள் ஸ்வைப்பில் ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு என்ன ஆகிடுதுனா உங்களுக்கு சீக்கிரமாக அப்ளை ஆகிடுது. ஸோ மற்ற மேட் லிப்ஸ்டிக் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் க்ரீமியாக அப்ளை ஆகுது. பட் உங்களுக்கு ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளே என்ன ஆகிடும்னா நல்லா மேட்டாக உங்களுக்கு என்ன ஆகிடுனா லிப்ஸில் வந்து மேட்டாக மாறிடுது. பட் சில மேட் லிப்ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் மாதிரி, ஃப்ளேக்கி ஃப்ளேக்கி அங்கங்கே பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்கள் லிப்ஸில் வேர் பண்ணுறதுக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலுமே லிப்பாம் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் லிப்பாம் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லிப்ஸ் வந்து ட்ரை ஆகவே இருக்காது. அந்த கையில் நான் போட்டிருக்கேன்ல, உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் தான். உங்களுக்கு ஒட்டவே இல்லை பாருங்கள், இது நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக் தான், ஒட்டலை. நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக் சுத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் பால் பார்த்தா உங்களுக்கு 7 to 8 hours கண்டிப்பாக உங்கள் லிப்ஸ் ஸ்டேபிளாக இருக்குது. நீங்கள் எந்த ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டுலாம் வரல. நீங்கள் ஆயில் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்னர் லிப்ஸ் இருக்குல்ல அங்கே என்ன ஆகும், லைட்டாக உங்களுக்கு ஃபேட் ஆகிடும். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக நீங்கள் ரீடச்சப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சில மேட் லிப்ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ரீடச்சப் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப லிப்ஸ் ட்ரை ஆகிடும். ரீடச்சப் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளேக்கியாக ஒரு மாதிரி சாக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இந்த லிப்ஸ்டிக்கில் இருக்காது. ஸோ இதற்கு நல்ல விஷயம்லாம் சொல்லிட்டேன். இதற்கு எனக்கு பிடிக்காத சில விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லிஸ்ட் எதுவுமே இதில் இல்லை. அவங்க பேக்கேஜிங்கில் வந்து இதில் என்ன இருக்குது, இதுக்குள்ளே என்ன போட்டிருக்காங்க, அது சுத்தமாக இல்லை இல்லை. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புல்லட் இருக்குல்ல, இந்த புல்லட் வந்து எல்லா லிப்ஸும் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பல்காக இருக்கும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா லிப்ஸ் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. கொஞ்சம் லிப்ஸ் வந்து ரொம்ப சின்ன லிப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் மேனேஜ் பண்ணி பண்ணிக்கலாம் ஆனாலும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ், நார்மலாகவே எல்லா ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்டை பார்த்தா ஒரு மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அது மாதிரி இதுலேயும் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அப்ளை பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஸ்மெல் இருக்குது. பட் நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடுதுனா அந்த ஸ்மெல் சுத்தமாக ஃபேர் அவுட் ஆகிடுது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப அஃபெக்ட்லாம் பண்ணல, ஒரு கொஞ்சம் மைல்டாக தான் இருந்தது. பட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. இதுக்கு நல்ல விஷயத்தையும் பேசியாச்சு, இதுக்கு நெகட்டிவையும் பேசியாச்சு. உங்களுக்கு 300 டேஸில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மேட் லிப்ஸ்டிக், கம்ஃபர்டபுளான மேட் லிப்ஸ்டிக் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது நல்லா ஈஸியான லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் பார் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மாதிரி லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு 300 ரேஞ்சுக்குள்ளே இந்தளவுக்கு வாங்கி 2.7 கிராம்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் லிப்ஸ்டிக்காக இருக்கும், லிப்ஸ்டிக் கம்ஃபர்டபுளாக இருக்காது. உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம லிப்ஸ்டிக் எப்படி இருக்கணுமோ அந்த குவாலிட்டி எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிப்ஸில் வந்து ஈஸியாக அப்ளை ஆகிடுது, சிங்கிள் ஸ்டோக் வந்து பிக்மெண்டேஷன் உங்களுக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மேட் ஆகிடுது. இங்கே வந்து மேட் லிப்ஸ்டிக் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்பவே பிடிக்கும். நான் ஈஸியாக லிப்ஸில் வந்து சீக்கிரமாக மேட் ஆகிடுது. நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக் ஸ்டேபிளும் பார்த்தா உங்களுக்கு 7 to 8 hours ஸ்டேபிள் இருக்குது. ரீடச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேட் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ஷேட் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான லிப்ஸ்டிக் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல லிப்ஸ்டிக் தேடுறீங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ரெட் தேடுறீங்க, நல்ல பிங்க் தேடுறீங்க, நல்ல ஒரு நியூடிஷ் கலர் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ளூ ஹெவன் லிப்ஸ்டிக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரிவ்யூஸ்லாம் சொல்லி முடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாட்சஸ் போயிடலாம்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கான யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம். அதுவே ஸ்டே டியூன், டாடா பை, டேக் கேர்.